மருதையன் எனது இளைய சகோதரியின் கணவர், மலேசியா பினாங்கில் வேலை பார்த்தவர். எங்களது கிராமத்து வீட்டில் தலைவர்களுடைய படங்களை வைத்திருப்பார். அதில் அண்ணாதுரை, தந்தை பெரியார், காமராஜர் மற்றும் ஒரு தலைவர், எல்லாம் அரசியல் சார்ந்தவர்கள்தான். அவருக்கு பிடிக்கும் அதலினால் அதை வைத்திருப்பார்கள். அது எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. இதை ஏன் அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் என்றால், எனது வீட்டிலும் எனது தாய் தந்தையார் அவர்களுடைய படத்தை வைத்திருக்கிறேன். இந்த அமாவாசை என்று சுத்தம் செய்து அவருடைய ஞாபகமாக ஊதுவத்தி கொளுத்தி வைப்பது வழக்கம். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இறந்தவர்கள், தெய்வ நிலைக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில் எனது மனைவியும் இருக்கிறார்கள். ஆனால் பூஜை அறையில் நமக்கு தெரியாத, நம்மை கண்டிடாத படங்களை பூஜை அறையில் வைத்திருப்பார்கள். அவர்களை கடவுள் என்று சொல்வார்கள். எல்லா படங்களுமே கற்பனை படங்கள்தான். யாரும் வாழ்ந்ததே இல்லை, தாய் தந்தையர்கள் கிடையாது. புராணத்தில் வரக்கூடிய கதாநாயகர்களை இவர்கள் தெய்வமாக படமாக இருப்பதை வாங்கி பூஜை அறையில் வைத்திருப்பது ரொம்ப ஒரு விசித்திரமான பழக்கமாக இருக்கிறது. நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய மூதாதையர்கள், நமக்காக அவர் உயிர் வாழ்ந்தவர்கள், நமது தோன்றல்கள், அவர்களுடைய படங்களை நாம் வீட்டில் வைத்திருப்பது சிறப்பான விஷயம். எப்பொழுதுமே அவர்களுடைய ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். நாம் பூஜை செய்கிறோமோ செய்யவில்லையோ, அவர்களுடைய ஞாபகம் எப்பொழுதும் நம் மனதில் இரத்தத்தில் கலந்தே இருக்கும். காரணம் பிணைப்பு. எந்த பிணைப்பும் இல்லாத படங்களை எல்லோர் வீட்டிலேயும் வைத்திருக்கிறார்கள். எந்த விதத்தில் நமக்கு அவர் சொந்தமோ பந்தமோ, நல்லதோ கெட்டதோ செய்தார்களா என்றால் இல்லை. அதை பற்றி சொல்வதற்குத்தான் இந்த பதிவு. கடவுள் என்று வாழ்ந்த மனிதர்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக கௌதம புத்தர், ராகவேந்திரா, இராமலிங்க அடிகளார், இவர்களெல்லாம் உயிருடன் வாழ்ந்து மறைந்தவர்கள். பாம்பன் சுவாமி கூட பற்றி சமீபத்தில் படித்தேன். கந்தசஷ்டி கவசத்தை எழுதியவர் அவர்தான், பாம்பன் சுவாமிகள். அதுபோல நமக்கு தெரிந்த அவர்களை பற்றி வரலாற்றை எல்லோரும் அறிந்த படத்தை வைத்திருப்பது மிக மிக நியாயமானது. ஆனால் எந்த விதத்திலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத படங்களை கடவுளாக பூஜை அறையில் வைத்து இவர்கள் வழி செய்வது எனக்கு சரியென்றே படவில்லை. வீட்டிலே தீபம் வைப்போம். எப்பொழுதுமே வீட்டில் தீபம் வைப்பது நல்லது, வெளிச்சம் தரும். அதுவும் பகலிலும் வைக்கிறார்கள், இரவிலும் வைக்கிறார்கள். அது ஒரு நாள் முழுவதும் எரியுமா? அணைந்துவிடும். ஆனால் வள்ளலாருடைய அவருடைய இடத்தில்
என்னாலும் தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அருட்பெருஞ்சோதி அது. எனவே நண்பர்களே, இது எனது கருத்து. ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த பதிவை நான் இத்துடன் இந்த படங்களை வைத்திருப்பது பற்றி இந்த காணொளி. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.